ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் நந்தினி. நாம் இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியான சோள மாவு தோசை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை செஞ்சு தரலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு சோள மாவு எடுத்துக்கோங்க. சோள மாவுன்னு ஒன்று, கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டும் ஒன்று தான். ஆனால் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப ஒயிட்டாக ஷைனிங்காக இருக்கும். இது வந்து தோசைக்கின்றே கடையில் கிடைக்கும், நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது கால் கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, அதை குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அடுத்து கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அடுத்தது நல்லா துருவின இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு துண்டளவு. அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி பவுடர். அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் பவுடர் எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா வரும் நமக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தம் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துனா போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ இந்த அளவு இருக்கட்டும், ரொம்ப கெட்டியாக இல்லை, இப்போ தண்ணி மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம ஒரு கால் மணி நேரம் போல் அப்படியே ஊற விட்டுடலாம். அடுத்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. அடுத்தது மூணு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அது கூட இஞ்சி துருவுனதை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே இஞ்சி துண்டாகவே போட்டுக்கோங்க. அடுத்தது காரத்திற்கேற்ப வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த தோசைக்கு கார சட்னி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்தது தண்ணி சேர்த்து நல்லா குற குறை நறுக்காமல் நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம இது தாளிக்காமலே சட்னியை சாப்பிட்றலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டது நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ லைட்டாக கெட்டியாக இருக்குது, தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு. இப்போ நம்ம தோசைக்கல்லை விட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி ஊற்றிக்கோங்க. நம்ம ரவா தோசை சுடுற மாதிரி தான் இதுவும். பாருங்கள் அவ்வளோதான், ரொம்ப மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இப்போ தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போது நல்லா சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு தோசை. இப்போ நல்லா சிம்லே வச்சு நம்ம வேக விடலாம். பாருங்கள் இப்போ இந்த சைட்லலாம் நல்லா மொறு மொறுனு ஆகியிருக்கு. நமக்கு பார்த்தாலே திருப்புற மாதிரி இருக்கணும். பாருங்கள் இப்போ நம்ம திருப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இவ்வளோ மொறு மொறுன்னு ரெடியாக இருக்குது. மறக்காமல் செஞ்சு பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.